எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க தெரியல தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நம்ம இசையை பார்த்து நேந்திரமரம் சிப்ஸு, அது தேவையான பொருட்கள் நேந்திரம் பழம், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ இது எப்படி செய்ய முடியும் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம், நேந்திரம் பழத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும், இந்த மிளகாவது கட் பண்ணிவிட்டு நல்லா இது பிடிச்சி கீழ் ஒரு கீழ் கீழ்ச்சிங்கன்னா இந்த தோலையுமே பண்ணிவிடுவோம். இது மாதிரி நாலு பக்கம், இப்படி ரெண்டு பக்கம் பண்ணிட்டு எடுத்துடணும். எடுத்துடணும், கொஞ்சம் உசினா வந்துடும். கொஞ்சம் காய் வாட்டை வாங்கிக்கோங்க. இதுமாதிரி காய் வாட்டாக இருக்கட்டும், தோல் வந்து இது இந்தமாதிரி கலராக இருக்கணும். செங்காயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப பழமாக இருந்தால் வராது சிப்ஸு. இப்போ தோல்லாம் இதுமாதிரி உரிச்சிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் உரிச்சிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ தோல் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும். இதை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு அரை ஸ்பூன், தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இது வந்து கருத்து போகிறதுக்கோசம் இதை நம்ம போட்டோம்னா அந்த உப்புலாம் அதில் ஊறும். அந்த குழம்புக்கு அந்த சாப்பிட்டா இருக்கிறதுக்கோசம் இதை போட்டு இது நினச்சி ஊற வைக்கலாம். இப்படி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். பெருசாக இருந்தாலும் ரெண்டாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். கிண்ணத்தில் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். இந்த ரெண்டாக இருந்தால் கட் பண்ணி இது மாதிரி போட்டுக்கணும். நல்லா ஊட்டும். இதுமாரி நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும். ஊறிச்சின்னா இந்த உப்பு காய் இதெல்லாம் ஊறும். அதில் உப்பு மஞ்சத்தூள்லாம் ஊறிச்சின்னா இந்த மேலே வர பிசு பிசுப்பு இருக்கு இல்லையா, அந்த பிசு பிசுலாம் இருக்காது. வாழைப்பழத்தில் மேலே பிசு பிசு இருக்கும் காயில், அதெல்லாம் ஊறிடணும். ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம சிப்ஸ் செய்ய மாதிரி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய்த்திரு வருவோம். காய்த்திரு இருக்குது, இந்த காய்த்திரு இருந்தாலும் எல்லாம் காய் சாதா காய்த்திரு இருக்கும்ல, காய்த்திரு அந்த மாதிரி திருவு இருந்தாலும் நீங்கள் வச்சு திருவிங்க. இதை வச்சு நம்ம திரு இப்போ வச்சு லைட் லைட்டாக லைட் லைட்டாக லைட்டாக திருவிடலாம். எவ்வளோ நைஸாக வருதோ அந்த அளவுக்கு முழு மொறு மொறுப்பாக வரும். இதை பிடிச்சி எடுத்து கொஞ்சம் எட்டை வச்சு பிடிச்சிக்கணும். இதுமாதிரி எட்டை வச்சு பிடிச்சிங்கன்னா கை அதை வந்து மாட்டிக்கிச்சா ரத்தம் வரும். அதனால் நீங்கள் பார்த்து தள்ளி வச்சு திருவிடணும். இவ்வளோ வரும்போது நிறுத்திடுங்க, இவ்வளோ வந்துதான் நிறுத்திடுங்க. இதுமாதிரி காய் திருவு வந்தால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் திருவுறத்துக்கு. இந்த பாருங்கள் இதுமாதிரி ரவுண்டடாக வருது. இந்த காய் திருவாரில் திருவா இவ்வளோ அவ்வளோ அழகாக வருது பாருங்கள், நைஸாகவும் இருக்குது பாருங்கள். இதனால் சிப்ஸு நல்ல மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு. நம்ம காய்த்து தான் வாங்கி வச்சுங்க. நான் மற்ற திருவிட்டு காமிங்க. இப்போ நேந்திரம் பழம் நம்ம சின்ன சின்ன சீவியாச்சு. அடுத்தது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம். நம்ம இனி நேந்திரம் பழம் சிப்ஸ் செய்யறதுக்கு கடாயை வச்சு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காயணும் சிப்ஸ் போடுறதுக்கு. நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் போடலாம். நானே நீ காய்க்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீ உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் தானே அந்த எண்ணெயில் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த சிப்ஸ் போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. இப்போ நம்ம வந்து இது நேந்திரம் பழம் சிப்ஸ் திருவி வச்சிடும் இல்லையா, நேந்திரம் பழம் இதை அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போடுங்க, மேலே போடாது. இது
சிறிதாக பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் இருக்கோம், அரை ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இரு இடத்துல போனால் கலந்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது நல்லா கலக்கிக்கணும். இதை கலக்கிக்கின்னு இனிமேல் கலக்கிக்கணும். இதை கலக்கின்னு இல்லையா ஒரு இல்லையா இப்பயே நம்ம என்ன பண்ணால் அந்த உப்புமும் மஞ்சள் தண்ணி தனியாக சுபர் சுபர் இவ்வளோ இவ்வளோ இருந்தால் போதும். இதுதான் மேலே ஊற்றி ஒன்றாவது மேலே அடி தெரிஞ்சது ஒன்னையாவது எண்ணெய் மேலே போகிறதுக்கு பயப்படாது. ஒன்னையாவது அந்த உப்பு கலர் ஊறுறதுக்கு தான் உப்பு ஊறுறதுக்கு தான் தேங்காயில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நேந்தம் பாசிக்கு தேங்காய் தான் டேஸ்ட் நிறைய கொடுக்கும். நல்லா அந்த சிறுசுக்குள்ளே அடங்குற அளவுக்கு நல்லா மொறு மொறு வர அளவுக்கு நேந்திரமா சிப்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்தமாதிரி செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சுக்கினீங்கன்னா குழந்தைங்க சாயங்காலத்துக்கு டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்பப்போ சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு, அதில் விரும்பி சாப்பிடும். அதனால் நீங்கள் நேந்திரமா சிப்ஸ் எப்படி செஞ்சது பார்த்து செஞ்சு சாப்பிடும். இந்த கொஞ்சம் நல்லா வேகட்டும், எண்ணெய் சிறுசு இருக்கும் அடங்கின மாதிரி நல்லா மொறு மொறு வந்துடும். எப்படி பாருங்க நல்லா போகிற கலர்ஃபுல்லாக எப்படி நல்லா வெந்து வச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் இருந்தால் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். எப்படி நல்லா மொறு மொறு வந்துச்சு பாருங்க. நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு ஊற்றோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடும், நம்மளும் சாப்பிடலாம். கடையில் வாங்கி கொடுத்துரு பிளேட்டில் மாற்றிட்டு காமிங்க. நேந்திரமா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு, உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி மொறு மொறு இருந்து பாருங்க. இந்த பாருங்கள் எப்படி மொறு மொறு நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.